கல்யாண வயசுல பொண்ண வச்சுக்கிட்டு என்னோட பொண்ணுக்கு சுடுதண்ணி கூட வைக்க தெரியாதுன்னு பெருமையா சொல்ற பெத்தவங்களை பார்த்தா செம கடுப்பு வருதுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு சில விஷயங்கள் பொண்ணுங்களுக்கு கத்துக் கொடுக்க வேண்டியது கண்டிப்பா பெற்றோர்களுடைய கடமை, அவசியமும் கூட. தினமும் வீட்டை கூட்டு, பாத்திரத்தை சுத்தமா கழுவி பழகு, உன்னோட துணியை நீயே துவைச்சிக்கோ, வாரம் ஒரு தடவை பாத்ரூமை கழுவு, சமையலை கத்துக்கோ, வயசானவங்க முன்னாடி கால் மேல கால் போட்டு உட்காராத, வீட்டில் ஆண்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா துப்பட்டா போடு, அப்பா அண்ணனா இருந்தாலும் சரி நீ துப்பட்டாவை போட்டு பழகு. இந்த மாதிரி வேலைகளை செய்யும்போது அவங்கள பாராட்டுறது ரொம்ப முக்கியம். குறிப்பாக அம்மா சமையலை விட உன்னுடைய சமையல் சூப்பர்டா என்று சொல்கிற அப்பாவின் பாராட்டு தான் பொண்ணுங்களுக்கு கோல்டு மெடலை. இப்படி கசப்பு மருந்து கொடுத்து வளர்க்கப்படாத பெண்ணுங்க போகிற இடத்துல அழகாக சமாளித்து வேறொன்று ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இது எதையுமே கற்றுக் கொடுக்காம வளர்க்குற பொண்ணுங்களுக்கு போகிற இடத்துல சமையல் செய்ய சொன்னால் கூட கோபந்தான் வரும். அதுவும் மாமியார் மாமனுக்கு செய்ய சொன்னால் கேட்கவே வேண்டாம், அப்புறம் கண்ணை கசக்கிட்டு வந்து அம்மா வீட்டில் நிற்கும். நம்ம ஆளுகளும் கொஞ்சம் ஏற்றி விடுவாங்க, கடைசியில் அது டிவோர்ஸில் போய் நிற்கும். பெண் என்பவள் பிரபஞ்ச சக்தி, அதை ஆக்க சக்தியாக ஆக்குறதும் அழிவு சக்தியாக மாற்றுறதும் பெற்றவங்க கிட்ட தான் இருக்குது. ஸோ உங்கள் பெண் குழந்தைகளை எப்படி வளர்க்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்க ஒரு அழகான சந்ததியை, வளமான சந்ததியை, பவர்ஃபுல்லான ஒரு குடும்பத்தை, பிள்ளைகளை எப்படி உருவாக்க போகிறாங்க அப்படிங்கிறது விஷயமே இருக்குங்க. போன இடத்துல ஒரு சின்ன பிரச்சனைனா கூட கண்ணை கசக்கிட்டு வரக்கூடிய மனோபாவம், அவங்கள வந்து நீங்கள் எந்த ஒரு கஷ்டமும் படுத்தாமல் அவங்களோட மனசுக்கு ஒரு உறுதி அளிக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே நீங்கள் கற்றுக் கொடுக்காம வளர்க்குறதுனால தான் அந்த பொண்ணுங்க ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட அதை சமாளிக்க முடியாமல் வருவாங்க. இதை தான் வந்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு சொல்லுவாங்க. சமுதாயத்தில் போட்டி போட தெரியணும், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தப்புக்களை தட்டி கேட்க தெரியணும், சமுதாயத்தில் தப்பு நடக்கும்போது தவறு நடக்கும்போது நாம் அது மாதிரி செய்யக்கூடாது, இந்த தவறை நாம் நம்ம பிள்ளைங்கக்கிட்ட செய்யாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தோம்னு சொல்லிட்டோம்னா கண்டிப்பாக அவங்களால வளமான ஒரு சூப்பரான குடும்பத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ இனிமேலாவது என்னோட பொண்ணுக்கு சமைக்கவே தெரியாது அப்படின்னு மார் தட்டிக்கிற அம்மாவா நீங்கள் இருந்தீங்கன்னா அதை நம்ம இப்படி இருக்கமே நினச்சி உங்களை பார்த்து நீங்களே அசிங்கப்படணுமே தவிர பெருமைப்பட்டுக்க கூடாது. ஸோ என் பொண்ணுக்கு சமைக்க தெரியலன்னா நான் வேலைக்காரி வச்சுக்கிடுவேன் அப்படிங்கிறதுல எந்த ஒரு பெருமையுமே கிடையாது. இது மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் டெய்லி டெய்லி கேட்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட தமிழ் டெய்லி நியூஸ் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சைடில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் ஷேர் சாட்டில் தமிழ் டெய்லி நியூஸை ஃபாலோ பண்ணிவிடுங்க.